ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் அடிக்கடி குவைத் தினார் அப்படின்னு என்னோடய வீடியோஸ்லலாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதோடய ரேட்டும் அதிகம்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும் அந்த குவைத் தினாருக்கு ஏன் அவ்வளோ ரேட்டு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற ஆர்வமாக இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய குவைத் தினாரோட நோட்ஸ்லாம் காமிக்க போகிறேன். அப்படி இங்கே வந்து ஃபில்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, அந்த ஃபில்ஸையும் நான் காமிக்க போகிறேன். அதாவது காயின்ஸ், குவைத் நோட்டு, அப்புறம் காயின்ஸ், இந்த ரெண்டையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதோட இந்தியன் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குவைத்தோட பழைய கரன்சி, குவார்ட்டர் தினார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதான் குவார்ட்டர் தினார், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத். இது ரொம்ப பழைய கரன்சி. பழைய ஹாஃப் தினார் பார்க்க போறோம். சேம், எல்லாமே குவைத்தோட யூனிக்கான பிளேசஸ் தான் இருக்கும். இங்க ஒரு கல்ஃப் கண்ட்ரியோட லுக்கு வந்து அவங்களோட காயின்லயே கிடைக்கும். வந்து ஒன் தினார் பார்க்க போறீங்க. இது குவைத்தோட பழைய ஒன் தினார். இது குவைத் டவர். இதெல்லாம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் குவைத்தோட பழைய ரூபா நோட்டு, ரொம்பவே ரேர் நோட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற குவைத் தினார். இது குவார்ட்டர் தினார், இது ஹாஃப் தினார், இது ஒன் தினார், இது ஃபைவ் தினார், இது டென் தினார், இது டுவெண்ட்டி தினார். இப்போ இந்த ஒவ்வொரு தினாரையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதோட இந்தியன் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து குவார்ட்டர் தினார். இது அரபி லெட்டர், இது இங்கிலீஷ் லெட்டர். சிமிலராக தான் இருக்குது. இது ப்ரௌன் கலரில் இருக்குது. கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பழைய தினாருக்கும் இதுக்கும். சேம், இங்கேயும் குவைத் எம்பளம் போட்டிருக்காங்க. இதோட இந்தியன் மதிப்பு எவ்வளோனா 60 ரூபாய். இந்த குவார்ட்டர் தினாரோட இந்தியன் மதிப்பு வந்து 60 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹாஃப் தினார், கிரீன் கலரில் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் 1/2 போட்டிருக்காங்க. இதில் ஹாஃப் தினார் போட்டிருப்பாங்க. எல்லாமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதர் நேஷனாலிட்டி பீப்புள் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் அவங்க எல்லா இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மெயினாக அவங்க அரபியை எந்த விதத்துலையும் விட மாட்டாங்க. ஸோ அரபிக் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இதோட இந்தியன் ருபீஸ் வந்து 120 ருபீஸ். இது ஹாஃப் தினார் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஒன் தினார். இந்த ஒன் தினார் தான் இங்கே நார்மலாக நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எல்லா கடையிலையும் ஜாமான் வாங்குற மாதிரி நாங்கள் ஒன் தினாருக்கு தான் எதனால வாங்கலாம். இந்த ஒன் தினாரோட இந்தியன் மதிப்பு எவ்வளோனா 240 ருபீஸ். இது வந்து ஐரிஷ் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த 235-240 வரை வரும். ரொம்ப இந்தியன் இது பெட்ரோலோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது 245 ருபீஸ் கூட நமக்கு கிடைக்கும். இட்ஸ் ரொம்ப டிபெண்டாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 KD. உங்களுக்கு எது பிடிக்காது, எதை மட்டும் பிடிக்கும்? 5 தினார், நல்ல பர்பிள் கலரில் இருக்குது. இதோட ரேட் வந்து 1200 ரூபாய், இந்தியன் ருபீஸ்க்கு 1200 ரூபாய். நார்மலாக நீங்கள் 1 வீக்குக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 KD இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸ்க்கெலாம் என்ன ரேட் வருதுன்னு அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ். இது 10 தினார், கொஞ்சம் ஹையஸ்டான ருபீஸ் தான். இதோட இந்தியன் ருபீஸ் எவ்வளோனா 2800. ரெட் கலரில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் குவைத் தினார் எல்லாம் எப்படி இந்தியாவுக்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் மணி அனுப்புவோம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக ஐடியா கிடைக்கும். இதுதான் குவைத்தோட ஹையஸ்ட் தினார், 20 தினார். 20 தினாருக்கு மேலே குவைத்தில் வந்து கிடையாது. இந்த 20 தினாரோட இந்தியன் ரேட் எவ்வளோ அப்படின்னா 4800.
மினிமம் 4500 மேலே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், குவைத் நோட் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம இந்த குவைத் நோட்டில் வந்து எழுதக்கூடாது, எழுதுறது வந்து சட்டப்படி நம்ம எழுதக்கூடாது. ஸோ இன்னுமே நோட்டு நீட்டாக இருக்குது. கிழிஞ்ச நோட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் குவைத்தோட காயின்ஸ். இங்கே வந்து ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அஞ்சு ஃபில்ஸ் தான் இருக்குது. அதாவது குவைத் வந்து ஸ்டார்ட் காயின் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனாலருந்தே இந்த ஃபில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த வித சேஞ்சஸுமே பண்ணல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இதே ஃபில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபைவ் ஃபில்ஸ். இது முட்டை மாதிரி இருக்கலாம். இது வந்து அரபி லெட்டர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு ஷிப் காமனாக இருக்கும். இது வந்து 10 ஃபில்ஸ் குவைத்துன்னு எழுதியிருப்பாங்க, அப்புறம் அரபியில் எழுதியிருப்பாங்க. பின்னாடி ஒரு ஷிப் போட்டிருக்காங்க. எல்லா காயினோட பின்னாடியுமே நமக்கு ஒரு ஷிப் தான் போட்டிருக்காங்க. இது வந்து 20 ஃபில்ஸ். இதோட ரேட்லாம் நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். எல்லாமே 1 ரூபா 2 ரூபா அந்தளவுக்கு தான் ரேஞ்ச் வரும். இது வந்து 50 ஃபில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து 12 ரூபா வரும் இந்தியன் ருபீஸில். 10 ரூபாய்க்கு நம்ம ஏதாச்சும் சாக்லேட் வாங்கினோன்னா இந்த 50 ஃபில்ஸுக்கும் வாங்கிக்கலாம். சிப்ஸ் பேக்கெட்லாம் கிடைக்கும். இது வந்து 100 ஃபில்ஸ். இதுதான் காயின்லேயே ஹையஸ்ட்டு. இது வந்து 24 ருபீஸ். கீழே வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத அரபியில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அரபிலாம் எல்லா காயின்ஸுக்கு பின்னாடி அரபியில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா காயின்ஸுமே யூனிக்காக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சீரீஸில் வந்து குவைத் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் குவைத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் பிளேசஸ், குவைத்தோட டிஃப்ரெண்டான கல்ச்சர், குவைத்தோட டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ், அப்படி எல்லாமே குவைத் லைஃப் ஸ்டைல் வரும். குவைத்துக்கு எப்படி வரலாம், குவைத்துக்கு எந்த மாதிரி விசா தேவைப்படும், இங்கே டூரிஸ்ட் விசாலாம் அப்ளைபிளா, ஃபேமிலி விசா, விசிட்டிங் விசா, அப்படி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ என்னோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட்லேயே குவைத்து லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குவைத்தோட டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே இது பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.